சத்துதே இதுவும் அதே மாதிரி மாறுதான். வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட்ல கேட்டது வந்து யூசி செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஸ். செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஸ்ங்கறப்ப டெல் ஸ்கொயர் வரை கண்டுபிடிச்சா போதும். தேர்ட் ஆர்டர்னா டெல் கியூ, ஃபோர்த் ஆர்டர்னா டெல் பவர் ஃபோர் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஃபைவ் சிக்ஸ்த் டேர்ம் வந்து கண்டுபிடிக்கணும். ஒரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்குன்னா கான்ஸ்டன்டா இருக்கு. அந்த லாஸ்ட்ல வர வேல்யூனா கான்ஸ்டன்ட், இதே வேல்யூ த்ரீ 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 இங்கேயும் த்ரீ தான் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது வந்து கொடுக்கப்பட்ட கொஸ்டின்ல கொடுக்கப்பட்டது. சிக்ஸ்த் டேர்ம் கே அப்படின்னு வச்சிருக்கோம். பிகாஸ் இட் இஸ் அன்னோன். இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி மைனஸ் பண்ணிக்க ஸோ தட் இந்த ஸ்டெப் வந்து நமக்கு கிடைக்கும். அப்புறம் கொடுக்கப்பட்ட கண்டிஷன் வந்து என்னன்னா கான்ஸ்டன்டா இருக்கு. தட் மீன்ஸ் கே மைனஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ஈக்குவல் டு கண்டிப்பா த்ரீயா தான் இருக்கும். இந்த இடத்துல த்ரீ தான் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. இப்போ மைனஸ் ஃபிஃப்டி ஃபைவ் அந்த சைடு பண்ணுறது என்ன இருக்கும் ப்ளஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபோர் ஃபிஃப்டி எயிட். அதை செக் பண்ணி வேணா பார்த்துட்டேன். இங்கே சப்போஸ் ஃபிஃப்டி எயிட் இருந்தா இங்கே ஃபிஃப்டி எயிட்ல இதை வந்து மைனஸ் பண்ணேன். இப்போ ஃபிஃப்டி எயிட் மைனஸ் ஃபார்ட்டி டூ நமக்கு என்ன வரும் இங்கே சிக்ஸ்டீன் வருமா? அப்போ இந்த இடத்துல சிக்ஸ்டீன் இருந்திருந்தா இதில் வந்து ரெண்டு செப்பரேட் பண்ணுவேன். இங்கே சிக்ஸ்டீன் மைனஸ் த்ரீ கரெக்ட். இங்கே சிக்ஸ்டீன் மைனஸ் தேர்ட்டின் இந்த இடத்துக்கு த்ரீ அப்படின்னு சொல்லி வந்துருக்கும். ஓகே அண்டர்ஸ்டாண்ட். இங்கே ஃபிஃப்டி எயிட்டு இதை மைனஸ் பண்ணுறப்ப இங்கே சிக்ஸ்டீன் இருக்கு. ஸோ சிக்ஸ்டீன் மைனஸ் தேர்ட்டின் இங்கே த்ரீ அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அந்த லாஸ்ட் வேல்யூ டு பி கான்ஸ்டன்ட். ஸோ தட் இங்கே த்ரீ வரணும் அப்படின்னா கேயோட வேல்யூ வந்து ஃபிஃப்டி எயிட்.